நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழி. என்னுடன் கதைப்போம் என்ற என் அலைவரிசைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஈசனும் அவரளித்த அஷ்டமா சித்தியும் கதையை கேட்க உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம காணொலியில் கடந்த அத்தியாயத்தில் அரவிந்தனும் இந்த சிவஞானம் அப்படின்ற பெரியவரும் திருவண்ணாமலை பேருந்து நிலையத்தில் இறங்கினதை நம்ம கேட்டோம். அவங்க ரெண்டு பேரும் இறங்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு ஒரு சிறிய கான்வர்சேஷன் நடக்குது ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறமா இந்த சிவஞானம் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு வந்து அரவிந்தா, நான் வந்து கிரிவல பாதையில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே வந்து என்னோட குரு வந்து தங்கியிருக்காரு. நான் வந்து எப்போல்லாம் திருவண்ணாமலை வரணும், நான் அவரை போய் பார்த்துட்டு அவர் கூடவே தங்கிட்டு தான் நான் போவேன். அப்போது எனக்கு ஒரு இடம் இருக்குது, உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீயும் வேணும்னா என் கூடவே வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அரவிந்தன் வந்து அவர்கிட்ட கேட்குறான், ஐயா உங்கள் கூட வந்து நான் தங்குறதில் உங்களுக்கு எதுவும் சிரமம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பெரியவர் வந்து மனசில் எதுவுமே ஒரு வியப்பு வச்சுக்காமல் அவங்கிட்ட, எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, இந்த பூமி தான் நம்ம எல்லாருமே தாங்குது, நான் வந்து உன்னை தாங்க போகிறதில்ல, அதனால் நீ என் கூட வர்றதுனால எனக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது, நீ தாராளமாக வா, அங்கேயே வந்து தங்கு, தங்கிட்டு அதுக்கப்புறமா நீ இமயம் போறியோ வேற எங்கே போறியோ நீ அங்கேருந்து கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அரவிந்தனுக்கு இந்த சிவஞானம் ஐயாவோட உதவும் குணம் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷமாக வந்து அவரோட சேர்ந்து கிளம்புறான். அவனோட ஜோல்னா பையில் இருக்கிற சுவடி கட்டெல்லாம் இருக்க பிடிச்சிக்கிறான். சிவஞானம் ஐயா வந்து பேருந்து நிலையம் விட்டு வெளியே வந்த உடனே நிமிர்ந்து உயரமாய் தெரியும் மலையை ஒரு பார்வை பார்க்குறாரு. அப்படியே கைகள் இரண்டையும் கூப்பி வணங்குறாரு. அப்படியே அவர் கண்ணத்தையும் போட்டுக்கொள்கிறாரு. அதுக்கப்புறமா மலங்க மலங்க பார்க்கும் அரவிந்தனை அவரோட கண் திறந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்கிறாரு, தம்பி என்ன ஏன் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க, நீயும் கையெடுத்து கும்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சும்மாவே நம்ம அரவிந்தனுக்கு கடுப்பாகும். இதில் வேற இவர் மலையை பார்த்து கும்பிட சொல்கிறாரா? உடனே அவன் கேட்குறான், என்ன சாமி மலையை பார்த்து கும்பிட சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு சிவஞானம் ஐயா சொல்கிறாரு, அருணாச்சலேஸ்வரராக இந்த மலையை நினச்சி கும்பிடு, உனக்கு புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு கூடவே ஒரு விளக்கமும் சொல்கிறாரு. திருவண்ணாமலையில் போய் வணங்குற கோவில், வலம் வந்து வணங்குற கோவில், பார்த்து வணங்குற கோவில் அப்படின்னு மூணு இருக்குது. மூணும் சிவன் விஷ்ணு பிரம்மாவாகிய மூவகை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னதான் இதே ஊரில் பிறந்து வளர்ந்துருந்தாலும் எனக்குமே இந்த தகவல் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தாங்க தெரியும். சரி வாங்க, அவர் இன்னும் நிறைய சொல்கிறாரு என்னென்ன அப்படின்னு ஒன்றுன்னா கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலை வந்து சிவஜோதியின் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, சிவன் வந்து அக்னி ஸ்வரூபமாக திருவண்ணாமலையில் காட்சி அளிக்கிறாரு அப்படிங்கிற பொருளை தான் வந்து அவர் விளக்குறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய வடிவம் தோற்றமாக வந்து மலை காட்சி அளிக்குது இல்லைங்களா. அதை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு மலைக்கு முன்னாடி நம்ம வந்து ரொம்பவே வந்து ஒரு சிறிய மனிதர் தான் அப்படிங்கிறது வந்து நமக்கு அறிவுறுத்துது அப்படின்ற ஒரு பொருளையும் வந்து அவர் சொல்கிறாரு. இந்த சிறிய மனிதன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவர் எதை ஆக்சுவலாக மீன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்படின்ற ஒரு கர்வம் வந்து எல்லா ஹியூமன் பீயிங்க்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி எந்த ஒரு கர்வமே நம்ம அந்த மலையை பார்க்கும்போது நமக்குள்ளே வராது அப்படிங்கிறத தான் வந்து அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இப்போ நமக்குள்ளே வந்து நல்ல எண்ணும் கெட்ட எண்ணும் இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது வந்து நமக்குமே ஈகோஸ் இருக்கும், நான் தான் பெரியவன், என்னோட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து எனக்கு கீழே தான், இந்த மாதிரி நமக்கு நம்ம மைண்ட்குள்ளேயே வந்து நமக்கு நிறைய வந்து போராட்டங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மலையை பார்க்கும் போது அந்த எந்த உணர்வுமே நமக்குள்ளே இருக்காது அப்படின்ட்டு தான் வந்து அவர் சொல்கிறாரு.
இதெல்லாம் விட மேலே அவர் ஒன்று சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவன் எப்போவுமே வந்து அழித்து காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அழித்து காப்பாற்றுகிறவர், அதாவது ஒன்றுக்கு பின் முரண்பாடாக இருக்கேன்னு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். ஆக்சுவல் பொருள் பார்த்தீங்கன்னா, அழித்து எதை அழித்து, நமக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள், நமக்குள்ளே இருக்கிற அந்த நான் அப்படின்ற அந்த கர்வம், மற்றவங்கெல்லாம் வந்து நமக்கு கீழே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த குணத்தை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு நம்மளை வந்து ஒரு புது மனிதனாக, ஒரு நல்லதை மட்டுமே செய்கிற, நல்லதை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு புது மனிதனாக வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற பொருளை தான் வந்து அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறுதிக்கும் உயர்வுக்கும் திட்டத்திற்கும் மலையை தான் வந்து உதாரணமாக சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அவர் அருணாச்சலேஸ்வரராக சொல்லி வணங்க சொல்லிவிட்டு அளித்த விளக்கம் வந்து அரவிந்தனை வந்து ரொம்பவே அயர வச்சிட்டுச்சு. ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா, இந்த தகவல்லாம் நமக்கே தெரிஞ்சிச்சா என்னன்னு நமக்கு தெரியாது. இது கேட்ட உடனே நமக்கே வந்து ஒரு மாதிரி புல் அரிச்சிருக்கோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அரவிந்தனுக்கும் வந்து இவர் ஒரு கூற்று சொல்கிறாரு, சொல்லிட்டு அதுக்கு கொடுக்குற விளக்கமும் வந்து ரொம்பவே நெகிழ்வூட்டுற மாதிரி இருக்கு அவனுக்கு. இதை கேட்டதுக்கப்புறமா அவன் திகைச்சு போய் நின்னுடுறான். வேற எதை பற்றியுமே யோசிக்காம அவனும் வந்து என்ன பண்ணுறான்னா, கையெடுத்து கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆட்டோவை வந்து பிடிக்கிறாங்க. ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து கோவில் முகப்புக்கு செல்கிறாங்க ரெண்டு பேரும். பேருந்து நிலையமில் இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கோவில் முகப்புக்கு செல்கிறாங்க. ஆட்டோவில் ஏறி போன ரெண்டு பேரும் வந்து கோவில் முகப்பு முன்னாடி, அதாவது வாசல் முன்னாடி இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு சிவஞானம் ஐயா அரவிந்தனை பார்த்து சொல்கிறாரு, அரவிந்தா இந்தா இங்கிருந்தே ஒரு கும்பிடு போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஏன்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் விளக்கம் சொல்கிறாரு, இங்கே உள்ளே இருக்கிறதும் வந்து ஈசன் தான், இதுவும் வந்து சிவன் கோவில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உள்ளே இருக்கிறது சிவனாக இருந்தாலும் இந்த கோவில் வந்து விஷ்ணு அம்சம் பொருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னது விஷ்ணு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவோட குணமே என்ன, அதாவது அவரோட தொழில் என்ன, காப்பாற்றுறது. விஷ்ணு வந்து காப்பாற்றுறதுக்காகவே பல அவதாரம் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி இந்த கோவிலில் வந்து விஷ்ணு அம்சம் நிறைஞ்சிருக்கு. உள்ளே இருக்கிற சிவன் வந்து அக்னி சுரூபமாக இருக்கிறார் இல்லையா, அதாவது அவர் அழிக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு பாவனையில் இருக்கார். அதில் இருந்து சிவனையுமே சேர்த்து காப்பாற்றக்கூடியவர் வந்து விஷ்ணு. அதனால் இந்த கோவில் வந்து விஷ்ணு அம்சம் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால சொல்கிறாரு. இந்த தகவல்கள்லாம் கேட்கும் போது நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசித்தோனாலே நமக்கு புரியாத நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சிட்டாலே அவர் செஞ்ச தீவினை எல்லாமே வந்து எரிய ஆரம்பிச்சிடுமா. எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்களேன். இதை வந்து அவர் இன்னுமே விளக்குறாரு. என்னென்னா, நம்ம செஞ்ச தீவினைகள் வந்து, நம்ம செஞ்ச தீவினைன்னு இல்லை, நம்ம செஞ்ச வினைகள் எல்லாமே வந்து நிறைய இருக்கும். அது எல்லாமே ஒன்றுமே வந்து விசித்திரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம செஞ்ச வினையெல்லாம் நம்ம எப்படி தீர்க்க முடியும், நிறைய புண்ணிய நதிகளுக்கு போய் நீராடணும், நீங்கள் வந்து நிறைய தர்மம் பண்ணணும், தானம் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லுவாங்க. என்னதான் அந்த மாதிரி செஞ்சாலும் குறையாத சில வினைகள்லாம் கூட இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வரும்போது அந்த நெருப்பில் எரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அருமையான தகவலை சொல்லிட்டு கூடவே வந்து ஒரு சிறந்த ஒப்புமையும் வந்து சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் எப்படி நெருப்பில் காமிச்சா வந்து கருகி போகாமல் அது பல பலன்னு மெருகேறி அழகாகுமோ, அந்த மாதிரி திருவண்ணாமலை ஆலயத்துக்குள்ளே செல்கிற மனிதர்கள் எல்லாமே அவர்களோட வினைகள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு தங்கம் போல பல பலன்னு மீண்டு வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வந்து விஷ்ணு வந்து சிவன் மூலயமா இந்த கோவிலில் செய்கிறாரு அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்கிறாரு சிவஞானம் ஐயா. நான் ஏற்கனவே திருவண்ணாமலையில் மூணு வகை கோவில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் திருவண்ணாமலை ஆலயம் வந்து போய் வணங்குற கோவில். இதில் வந்து சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து வந்து மக்களை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து சைவ வைணவ பேதமே இல்லாத ஒரு கோவிலாகவும் வந்து நம்ம இந்த கோவிலை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது சொல்லிட்டு மீது இருக்கிறது வந்து என்ன, வளம் வந்து வர கோவில், அது என்ன அப்படின்னு பார்த்தா, கிரிவல பாதையை சுற்றி இருக்கக்கூடிய கோவிலும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மலையும் தான் அப்படின்றாரு. அந்த மாதிரி கிரிவல பாதையில் நம்ம வந்து
பயணம் பண்ணும்போது செருப்பு இல்லாமல் காலணி இல்லாமல் போய் வணங்கிறது தான் வந்து ரொம்பவே சிறந்தது அப்படின்றாரு. அதுவும் ஆண்களுக்கு குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னா, இடுப்பில் வேட்டி துண்டு மட்டும் கட்டிட்டு திறந்த மார்போடு நடக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அந்த கோவில் வந்து ஒரு திறந்த வெளி கோவில் அப்படின்றாரு. ஏன்னா வந்து சுற்றி எந்த ஒரு காம்பவுண்டோ எதுவுமே கிடையாது, வெறும் நடுவில் மலை, சுற்றி வந்து பாதை இருக்கும். அந்த மலையை சுற்றியே இந்த பாதையிலே பார்த்திங்கன்னா நிறைய சிறிய கோவில்கள், வழிபாடு ஸ்தலங்கள் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட தகவல் வந்து இதோடு நிறுத்தலைங்க. அவர் வந்து இன்னுமே நிறையா சொல்கிறாரு. அவர் இன்னும் என்ன சொல்கிறாரு இந்த திறந்தவெளி கோவிலை பற்றி பார்த்திங்கன்னா, பஞ்சபூதங்களில் வந்து மூணு பூதங்கள் வந்து இந்த திறந்தவெளி கோவிலே வந்து ஐக்கியமாக இருக்குது அப்படின்றாரு. அது என்னென்ன அப்படின்னா, நிலம், காற்று, ஆகாயமா. இந்த மூணு பஞ்சபூதமும் வந்து இந்த நம்ம திறந்தவெளி கோவிலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக பௌர்ணமி இரவில் வந்து கிரிவல பாதையில் நடந்து போகும்போது வர வெளிச்சம் தான் வந்து அக்னியா. அப்படி நடக்கும் போது அந்த பாதையில் நம்ம நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு வந்து வியர்வை வரும் இல்லையா, அந்த வியர்வையை தான் வந்து நீர் அப்படின்றாங்க. நம்ம பாதம் படிஞ்சு நடந்து போகிறோம் இல்லையா, அந்த நிலத்தில் ஒரு மின்சாரம் வரும் அந்த மாதிரி நடக்கும் போது. அதனால தான் வெறும் காலில் நடக்க சொல்லி சொல்கிறாரு போல இருக்கு. அந்த மாதிரி நடக்கும் போது ஒரு ரொம்ப ஃப்ராக்ஷனாக ஒரு வந்து இந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த பாதையில் வந்து உங்கள் பாதம் படும்போது ஒரு மின்சாரம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மின்சாரம் வந்து எதிலிருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலையை சுற்றி இந்த கிரிவல பாதையில் வந்து அங்கங்கே சித்தர்கள் வந்து இருப்பாங்க. அந்த சித்தர்கள் விடுற மூச்சு காற்று தான் வந்து இந்த மாதிரி வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி இந்த மின்சாரத்தை வந்து அவர் ஒரு ரேடியோ ஃப்ரீக்குவன்சி மாதிரி சொல்கிறாரு. எப்படி அப்படின்னா, எப்படி இப்போது ரேடியோ ஃப்ரீக்குவன்சியில் நம்ம வந்து கரெக்டாக டியூன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. இப்போது தப்பாக டியூன் பண்ணியிருக்கோம், வேறு ஏதோ ஃப்ரீக்குவன்சியில் வச்சுருக்கணும், கொரு கொரன்னு கேட்கும். நல்ல கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் வச்சோன்னா நமக்கு வந்து அந்த பாட்டே ரொம்ப மென்மையாக கேட்கும் இல்லைங்களா. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஒரு நாய்ஸும் இல்லாமல் நமக்கு கேட்கும். மனிதர்கள் கூட அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக டியூன் பண்ணால் மனசு அமைதியாக நல்லதை வந்து செய்வாங்க, கரெக்டான விஷயத்த வந்து பின்பற்றுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தப்பான ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும் போது தான் வந்து மனசு வந்து ரொம்ப அலைப்பாயும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்கும், செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ மனசு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அமைதியான நிலைக்கு தள்ளப்படுதோ, அப்போ வந்து நம்ம மேலே அடிக்கக்கூடிய அந்த காற்று கூட நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் வந்து அந்த மாதிரி அந்த மன அமைதியோடு வேறு எந்த சிந்தனையுமே இல்லாமல் கிரிவல பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கும் போது சில சித்தர்கள் பேசுகிறது கூட இவரோட காதில் ஒழிச்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரவிந்தன் கிட்ட. அப்போது நம்ம மனசை லேசாக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சில குறிப்புகளை வந்து நம்ம பின்தொடர்ந்து போனாலே மனசு வந்து ரொம்ப அமைதியான நிலைக்கு தள்ளப்படும் அப்படின்றாரு. அந்த அமைதிக்கு சென்றதுக்கு அப்புறமா நம்மளோட தாட் ப்ராசஸே வந்து ரொம்ப வேறு லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்கிறார். இப்போ இந்த அமைதியான சூழ்நிலையில் வந்து நம்மளை பற்றின நமக்கே ஒரு பிரமிப்பு வந்து நமக்கு வருது. நம்ம யார், நம்ம எங்கேருந்து வந்தோம், எதற்காக பிறந்தோம், இந்த மாதிரியான ஒரு ஆழ்நிலைக்கு நம்மளே போயிடுவோம். அப்போ போகும்போது நமக்கு தோன்றக்கூடிய யார், பிரம்மா. ஏன்னா பிரம்மா தான் வந்து படைத்த கடவுள் இல்லையா. அந்த படைத்த கடவுளோட சிந்தனை எல்லாமே வந்து நமக்கு இந்த கிரிவல பாதையில் வரும் அப்படின்றாரு. அதனால தான் இந்த கிரிவல பாதை, அதாவது வலம் வந்து வர கடவுள் வந்து பிரம்மா அப்படின்றாரு. அதனால் கிரிவல பாதை வந்து பிரம்மாவோட அம்சம் பொருந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. சிவஞானம் ஐயா வந்து கோவிலை பற்றின தகவலை எல்லாத்தையும் சொல்லி முடிக்கும் போது அரவிந்தனோட முகத்தை பார்க்கும் போது நல்லா வெளிரி போயிருந்தது, வாயடைச்சு போய் நின்றுட்டு இருந்தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இந்த ஊருக்குள்ளே நான் நுழைஞ்சே ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும், கோவிலுக்குள்ளே கூட போகல,
கோவில் முகப்பில் இருந்தே இந்த ஊரை பற்றின இவ்வளோ தகவல்கள், இவ்வளோ ஒரு சங்கதிகளை வந்து எனக்கு சொல்கிறாரு, சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அவனுக்கு வந்து ஒரு ஆச்சரியமும் கூட, ஏன்னா தெரியாத ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து இவ்வளோ தகவல்களை வந்து பகிர்வாரா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து உடனே வந்து இவ்வளோத்தையும் ஷேர் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு வியப்பாகவே அவனுக்கு இருந்தது. இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஆட்டோவில் ஏறி உக்காடுறாங்க. ஆட்டோ வந்து கிரிவல பாதையை நோக்கி உள்ளே போகுது. அவர் சொன்ன அந்த ஆசிரமத்துக்கிட்ட ஆட்டோ நிறுத்துறாங்க. ரெண்டு பேரும் வந்து இறங்கி அந்த ஆசிரமத்தில் இவரோட குரு தங்கியிருக்க அந்த விடுதிக்குள்ளே வந்து நுழைகிறாங்க.